இந்த மரம் பார்த்தீங்கனாக்கா இந்த மரத்தினுடைய பேர் வந்து நீர் மருது அப்படினு வந்து நம்ம பழமொழியில பேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கனாக்கா பொதுவா காட்ல வந்து காட்டாற்று வெள்ளம் போற வழியில நீரோட தேங்கி நிக்கிற பகுதியில் வந்து இந்த மரங்கள் வந்து அதிகமாக காணலாம். இந்த ஏரியா இந்த ஜவாது மலையில் இதனுடைய பயன்கள் அந்த மாதிரின்னு பார்த்தாக்கா இதனுடைய மரத்தில் தான் வந்து ரயில்வே இப்போ தான் வந்து சிமெண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க அந்த இது தடுப்புங்க. அதுக்கு முன்னாடிலாம் கட்டையில் போட்டிருப்பாங்க. அந்த கட்டையை வந்து இந்த மரத்தில் தான் வந்து செஞ்சு போட்டுவாங்க. அது ஏன்னாக்கா இது பல வருஷமாக எந்த வருஷத்தில் ரொம்ப தண்ணியிலே ஊறிந்தாலும் இந்த மரங்கள் வந்து பட்டு போகாது, அழிஞ்சு போகாது, நல்லா கொஞ்சம் தரமாக இருக்கிற மரம் இது. இந்த மரத்தினுடைய நம்ம மூதாதைகள்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஆதிக்குடிங்க. ஏன்னாக்கா இந்த மரத்தில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக இருக்க சொல்ல நீங்கள் இந்த மரத்தை கட்டி பிடிச்சின்னு உங்கள் மூக்கு வந்து இந்த மரத்து மேலே படுற மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி நாலந்த சிந்தனை இருந்தீங்கனாக்கா உங்ககிட்ட இந்த மரம் வந்து பேசுகிற உங்கள் வைப்ரேட் உங்களுக்கு தெரியும். அது மரத்தை பார்த்துருக்கும் க்ளீனாக அதை நோட் பண்ணிக்கலாம். அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மரத்தில் பேசுதா இல்லையான்ட்டு. இந்தியாவில் வந்து நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மரத்தை வந்து பெருவழிஞ்ச அழிஞ்சிக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று ஆகிடுச்சு. இப்போ காட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக வேட்டையாடின்னு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும். இந்த நீர் மருது மரம் பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த இடத்துல எந்த பகுதியில் இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பல அடி ஆழத்தில் வந்து தன்னுடைய தண்ணியை வந்து சுற்றி இருக்கிற செடிகளுக்கும் மரத்துக்கும் சேர்த்து வச்சுக்கும். எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் இந்த மரத்துக்கீழே வந்து சில உயிரினங்கள் வாழும். நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நண்டு மீனெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வறட்சி காலத்தில் தண்ணியே இல்லாத காலத்தில் கூட சில சில சின்ன உயிரினங்கள்லாம் இந்த மரத்துக்கீழே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணியை வந்து தன்னுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிற ஒரு அற்புதமான ஒரு மரம் இது நீர் மருது. நம்ம பார்க்குற இந்த மரம் வந்து நீர் மருது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் இந்த மரத்தை வந்து நீர் மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா மக்களும் இதை இந்த மரத்தை வந்து நீர் மத்தி மரம் தான் குறிப்பிடுவாங்க. தோழர் சொன்ன மாதிரி பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த மரம் தான் இந்த நீர் மருது மரம். இந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பட்டைங்க, விதைங்க, இலைங்க இப்படி எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த மரமாக தான் இந்த நீர் மருது மரம் இருந்துகிட்ருக்கு. பனை மரம் போன்று ஒரு மரம் தன்னுடைய எல்லா பாகங்களையும் மனித சமூகத்துக்கு மருத்துவமாக எல்லா விதமாகவும் பயன்படுதுன்னா இந்த நீர் மருது மரம் சொல்லலாம். இன்னும் முக்கியமாக வந்து நீங்கள் காடுகளில் பயணப்படும் போது நம்மளுக்கு பெரிய சிக்கலை வந்து நீரை கண்டுபிடிக்கிறது தான், நீர் அடையாளம் காண்றது தான் பெரிய சிக்கலாக இருக்கும் காடுகளுக்கு நீங்கள் பயணப்படும் போது. அப்படி எங்கேயாச்சும் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கிற இடத்துல நீர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா காடுகளில் இருக்கிற ஓடைகள் ஓரம் தான் இந்த மரங்கள் வளரும். இந்த மரங்களோட வேர்கள் தான் ஓடையை தீர்மானிக்குது. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மலையிலிருந்து வடியக்கூடிய நீர் வந்து கீழே ஓடையை வடிஞ்சு வருதுல, அந்த ஓடையின் பாதையை தீர்மானிக்கிறது இந்த மரங்களுடைய வேர்கள் தான். நீ இங்கே பார்க்கலாம் இந்த மரங்களோட வேர்கள் எல்லாமே வந்து ஓடையை நேராக சுற்றி கொண்டு போகும். இந்த மரங்கள் தான் ஒரு ஒரு 1000, 2000 பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவில் இன்ஜினியர். இந்த மரம் அப்படிங்கிறது ஒரு சிவில் இன்ஜினியர். இந்த மரம் தான் வந்து ஓடை தீர்மானிக்குது, நீரை வந்து தேக்கி வச்சுக்குது. தோழர் சொன்ன மாதிரி இந்த மரங்களோட இலைகளில் வந்து ஏன் நீர் மருதுன்னு ஒரு பெயருக்கான காரணம் சொல்லுவாங்க மலைவாழ் மக்கள் ரொம்ப அழகாக. இந்த மரங்களில் மாலை நேரங்களில் அடியில் உக்காண்டிருக்கும் மரத்தோட அடியில் உக்காண்டிருக்கும் போது மழை துளிகள் வந்து கொடுத்துட்டே இருக்குமா. இந்த மரங்கள் கோடை காலங்கள் ஆகட்டும் எல்லா காலகட்டங்களையும் இந்த மரங்கள் மாலை நேரங்களில் நீர் திவலைகளை வந்து கீழே சிந்திட்டே இருக்குமா. அதுக்காகவே இந்த மரத்தை இந்த நீர் மத்தி நீர் மருது போன்ற பல்வேறு கணக்கான பேர்கள் அழைக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மரம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலே வாழக்கூடிய மரம். ஏன்னா இந்த காட்டிலே இந்த ஜவ்வாது மலை காட்டிலேயே 14 பேர் அணைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அடிமரம் இருக்கிற மரம் இங்கே இருக்குது. ஏசியாவிலே அதாவது ஆசிய கண்டத்திலேயே பெரிய அடிமரம் கொண்ட ஒரு மரம் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த சின்ன மரம் கூட ஒரு கையளவுக்கு பத்தாது. இப்போ நான் நினச்சா கூட பத்தாத அளவுக்கு ஒரு பெரிய தடிமனம் கொண்ட ஒரு மரமாக தான் இருக்குது. நம்ம அங்கே மேல்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது ஜவ்வாது மலை மலை கிராமத்தில், அந்த மேல்பட்டு கிராமத்தில் 14 நபர்கள் அணைச்சி பிடிச்சா தான் அந்த மரத்தை சுற்றிலுமாக அணைக்க முடியும். அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் அங்கே இருக்குது. அப்படி பழமையான மரங்கள் இன்றைக்கி ரொம்ப அரிதாக மாறிட்டு வருது. இதையே பாதுகாக்கணும், இதிலிருந்து இந்த கிடைக்கக்கூடிய விதைகளை நம்ம இந்த மலை முழுக்க தூவணுன்றது நம்முடைய வேண்டுதலும் கோரிக்கையும் கூட. இன்னொரு விஷயம் இந்த மரத்தினால பார்த்தீங்கன்னா இந்த மலை வாழ் மக்கள் பழங்குடியினர்கள்லாம் பார்த்திங்கன்னா தேன் அடிப்பாங்க. அந்த தேன் அடிக்கிற காலம் வந்து
கத்திரிப்பூ சீசன், அதாவது கத்திரிக்காய் பூ வருது பார்த்தீங்களா, கத்திரி அந்த சீசனில் வந்து இதனுடைய மரத்தில் வந்து தேன்கள் வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போயும் இந்த அப்போ தான் இந்த மரத்துலேயும் பூக்கள் பூக்கிற சீசன் அது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையும் ஒன்று ரெண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீர்மருது மரத்தில் மட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூட்டுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். அதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி வரைக்கும் பெரிய சைஸாக இருக்கும். பாறை தேன், மலைத்தேன், காட்டுத்தேனுன்னுவாங்க. அந்த மாதிரி தேனீக்கைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு பெரிய ஒரு உகந்த மரம் இது. இதை நம்ம காப்பாற்றக்கூடிய வந்து மரம்.